ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் கியூப். ரொம்ப நாளாக வீடியோஸ் போடாமல் இருந்தோம், இதுக்கப்புறமா ரெகுலராக வீடியோஸ் போட போகிறோம். இப்போது 2 டேஸில் ஐபிஎல் ஆக்ஷன் 2021 நடக்க போகுது, அதுவும் சென்னையில் நடக்க போகுது. சென்னையில் இருந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்குவாட் டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சேலரி கேப், அது மட்டும் இல்லாமல் என்ன பிளேயர்ஸ் எல்லாம் வாங்க போகிறாங்க, அதை பற்றி நம்ம இந்த இதில் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்குது சொல்லிட்டு நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். சென்னை சூப்பர் கிங்ஸில் பேட்டிங் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, சுரேஷ் ரெய்னா இருக்கார். சுரேஷ் ரெய்னா போன வருஷம் 2020 துபாய் மேட்ச்சில் விளாட முடியாமல் போனார். இப்போது அவர் கம்பேக் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அம்பாத்தி ராய்டு போன வருஷம் நல்லா விளையாடிட்டு இருந்தார், அவர் இந்த வருஷமாக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவார். சாஃப் டு ப்ளேசஸ் இருக்கார். ருத்ராஜ் ஜெய்க்வாட் கடைசியில் 3 மேட்சை சூப்பராக விளையாடிட்டு இருந்தார், அவுட் ஸ்டாண்டிங்காக. அவர் நம்மளுக்கு ஒரு அடிஷ்னல் ஸ்ட்ரென்த்தாக இருப்பார். மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸில் இருந்து ராபின் உத்தப்பாவை ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ராபின் உத்தப்பா கேரளாவுக்கு சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபியில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார், நம்மளுக்கு ஒரு அடிஷ்னல் ஸ்ட்ரென்த்தாக இருப்பார். விக்கெட் கீப்பர்ஸ் தோனி இருக்கார் நம்மளுக்கு, தோனியே ஒரு முக்கிய ஒரு ஸ்ட்ரென்த். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் 14 இயர்ஸாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது தோனி இருக்கிறதால நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜெகதீசன் சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபியில் அவர் தான் பெஸ்ட் பேட்ஸ்மனாக இருந்திருக்கார். ஜெகதீசன் இந்த சீசனில் நிறைய மேட்சஸ் ஆடுவார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரவீந்திர ஜடேஜா ரீசெண்டாக டெஸ்ட்டில் நல்லா விளாட்னார் ஆஸ்திரேலியாவில். மிச்சில் சாந்தனர் கூட சான்சஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாம் கரன் போன வருஷம் பேட்டிங்லேயும் போலிங்லேயும் நல்லா விளையாடிட்டு இருந்தார், அவர் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்ல வச்சு இல்லாமல் ட்வேன் பிராவோ கூட ஒரு அடிஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்கார் நம்மக்கிட்ட. நல்ல பேட்டிங்கும் பண்ணுவார், அது மட்டும் இல்லாமல் நல்ல போலிங்கும் பண்ணுவார் டெத் ஓவர்ஸில். இப்போ போலிங் ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியன் போலிங் ஆப்ஷன்ஸ் தீபக் சாகர், சர்தல் தாக்கூர், கேஎம் ஆசிஃப், மூணு பிளேயர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஃபாரின் பிளேயர்ஸ் ஜோ சாசல்வுட்டும் லுங்கி நீக்கடியும் விளையாடிட்டு இருக்காங்க. லுங்கி நீக்கடியும் ஜோ சாசல்வுட்டும் பெரிய இம்பேக்ட் போன சீசனில் பண்ண முடியல, ஆனால் இந்த சீசன் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு ஸ்பின்னர்ஸ் சாய் கிஷோரும் கரண் சர்மாவும் இருக்காங்க. அப்ரான் தாகிர் கூட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் இந்த சீசனில். நம்மளுடைய ஸ்குவாட் டீட்டெயில்ஸ் இப்போ நம்முடைய சேலரி இவ்வளோ இருக்குன்னா 19.96 crores. இன்னும் நம்ம 6 பிளேயர்ஸை நம்ம இந்த ஐபிஎல் ஆப்ஷன்ஸில் வாங்க போகிறோம். 5 இந்தியன் பிளேயர்ஸையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வாங்க போகிறோம். போன வருஷம் நம்ம ஷேன் வாட்ஸனை ரிலீஸ் பண்ணிட்டோம். ஷேன் வாட்ஸனுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணால் ஒரு ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் இல்லைன்னா ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டருக்கு நம்ம சர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். டேவிட் மலான் அவர் தான் இங்கிலாந்து 2020 ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாமல் அவர் நம்பர் 1 இருக்கார் 2020 ரேங்கிங்ஸில். அவர் சென்னைக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் மொயின் அலி அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பேட்ஸ்மேன், ஃபினிஷிங் பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே ஆஃப் ஸ்பின்னர்ஸ். அவங்க ரெண்டு பேர் டார்கெட் பண்ணோன்னா ஷேன் வாட்ஸனோட வாட்ஸனுக்கு ஒரு பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும். வேறு இந்தியன் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் டார்கெட் பண்ணுவோம். இந்தியாவில் ஒரு நல்ல பெஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் ப்ளஸ் ஆல்ரவுண்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, கிருஷ்ணப்பா கௌதம் இருக்கார், ஜலேஜ் சக்சேனா இருக்கார், பர்வீஸ் ரசூல் இருக்கார். கிருஷ்ணப்பா கௌதம் நிறைய மேட்சஸ் சிங்கிள் ஹேண்டடாக ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விக்கெட்ஸும் நிறைய எடுத்திருக்காரு போன ஐபிஎல் சீசன்ஸ்லலாம். ஜலேஜ் சக்சேனாவும் கேரளாவுக்கு விளையாடிருக்கார் சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபியில் ரீசெண்டாக. அவரும் ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜாக இருப்பார். இவங்கள ஒரு இந்தியன் ஆஃப் ஸ்பின்னருக்கு பதிலாக எடுப்பாங்க. ஹர்பஜன் சிங் பதிலாக இவங்க ஒரு நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாங்க. இந்தியன் மிடில் ஆர்டர் ஆப்ஷன்ஸ் கேதார் ஜாதவ் போன வருஷம் நல்லா சொதப்பிட்டார், அதால் அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கேதார் ஜாதவுக்கு பார்த்தா எந்த பிளேயர்ஸ் எல்லாம் வாங்கலாம் சொல்லிட்டு சொல்ல போகிறேன். விஷ்ணு சோலாங்கி பரோடா டீமில் நல்லா விளையாடிட்டு இருந்தார், நிறைய க்ரூஷியல் நாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷராக இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடை சேர்ந்த ஷாருக் கான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போன சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபி சீசனில் தந்தார். அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இப்போ கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிவம் தூபே, அவரும் இந்தியாவில் இன்னும் அவுட் இருக்கார். சிவம் தூபே கூட சான்சஸ் இருக்கலாம். இந்தியன் போலர்ஸ் மோனுகுமார் ரிலீஸ் ஆகிருக்கார் சென்னையிலேருந்து. அவருக்கு பதிலாக உமேஷ் யாதவை வாங்குறதா சென்னை சூப்பர் கிங்ஸ் அஃபிஷியலில் இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது இந்த ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அது மட்டும் இல்லாமல் போலர்ஸ், ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாமே நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு
இந்த சீசன் ஃபினஸாக கொண்டு வர்றதுக்கு எல்லா கேப்பபிலிட்டிஸும் இருக்குது. ஆல் தி பெஸ்ட் சென்னை. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்ஸ் கியூப் பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரதுக்கு பெல் ஐக்கானை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.